நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூரை சேர்ந்தவர்தான் ரவி, வயது 44. இவருடைய மனைவியின் பெயர் கனகவள்ளி, வயது 35. இவர்களுக்கு 16 வயதில் ஒரு மகளும் 15 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் தான் கடந்த 24ஆம் தேதி என்று மனைவி மற்றும் மகளுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் ரவி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு அவருடைய செல்போனில் மரண வாக்குமூலம் ஒன்றை, வீடியோ ஒன்றையும் பதிவு செய்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அதை அனுப்பியும் உள்ளார். இதையடுத்து திருப்பூர் நெருப்பரிசல் பகுதியில் இருந்த கனகவள்ளியையும் அவருடைய மகளின் காதலனான அருண்குமாரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையின் போது கனகவள்ளி அளித்த வாக்குமூலத்தில் எனக்கும் என் கணவர் ரவிக்கும் 18 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில்தான் சமீப காலமாகவே எனக்கு செல்போன் மூலமாக, டிக்டாக் மூலமாக எடப்பாடியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் பழக்கமாக அவருடன் நான் நெருங்கி பழகி வந்தேன். அது என் மகளுக்கு தெரிந்துவிட்டதால் அதை என் கணவரிடம் சொல்லிவிடுவாள் என்ற பயத்தில் அவள் அருண்குமார் என்ற இளைஞரை காதலிக்கும் விஷயத்தை என் கணவரிடம் கூறி சமாளித்தேன். ஆனாலும் என் மகள் நான் விக்னேஷுடன் பழகும் விஷயத்தை என் கணவரிடம் கூறிவிட்டாள். இதனால் அடிக்கடி எனக்கும் அவருக்கும் சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் என் மகளிடம் நீ காதலித்து வரும் அருண்குமாரையே உனக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று கூறி ஏமாற்றி ஈரோட்டுக்கு கூட்டிச் சென்றோம். இதையடுத்து என்னையும் என் மகளையும் காணவில்லை என கணவனான ரவி போலீசில் புகாரும் கொடுத்தார். பின்னர் போலீசார் ஈரோட்டில் மகளிர் விடுதியில் தங்கியிருந்த எங்களை கண்டுபிடித்து எங்கள் இருவரையும் அழைத்து வந்தபோது நாங்கள் என் கணவருடன் செல்ல மறுத்து என் தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறினோம். ஆனால் நாங்கள் அங்கு செல்லாமல் மீண்டும் ஈரோட்டுக்கு சென்று அங்குள்ள மகளிர் விடுதியில் என் மகளை சேர்த்துவிட்டு நான் மட்டும் என்னுடைய கள்ளக்காதலான எடப்பாடியில் உள்ள விக்னேஷ் வீட்டிற்கு சென்றுவிட்டேன். கடந்த 24ஆம் தேதி திடீரென எனக்கு ஃபோன் செய்த என் கணவர் எங்களை பார்ப்பதற்காக ஈரோட்டிற்கு வருவதாக கூறியதால் நாங்கள் மகள் தங்கியிருந்த மகளிர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். அப்போது அங்கு வந்த என் கணவர் தன்னுடன் வருமாறு கெஞ்சி அழுதார். ஆனால் நாங்கள் வர முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டதால் அவர் அங்கிருந்து திருப்பூருக்கு சென்று விட்டார். பின்னர் ஃபோன் செய்து நானும் என் மகளும் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியதுமே அவர் நான் சாகப் போகிறேன் என கூறினார். அதற்கு நான் நீ செத்தால்தான் சந்தோஷம் என்று கூறிவிட்டேன். அதன் பின்னர் என் கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக என் மகன் என்னிடம் கூறினான். அதற்கு நான் கூறியபடிதான் செத்து போயிட்டான், அவன் சாவுக்கெல்லாம் வர முடியாது என்று கூறி இணைப்பை துண்டித்தேன் என தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் கனகவள்ளியுடன் மீட்கப்பட்ட 16 வயது மகளை அவருடைய பாட்டியிடம் ஒப்படைத்தனர்.